அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளவாட பகுதிகள் வான்பரப்பில் மர்ம பலூன் ஒன்று பறக்க தென்பட்டது. அந்த நொடி முதலே அந்த மர்ம பலூன் பற்றிய சந்தேகங்களும் சர்ச்சைகளும் வர தொடங்கிவிட்டது. எங்கள் நாட்டை உளவு பார்க்க இந்த பலூனை அனுப்பியிருக்கிறது சீனா என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது. உலக நாடுகள் இந்த விவகாரத்தை உற்று நோக்கிய நிலையில் கடந்த சனிக்கிழமை சீனாவின் உளவு பலூனை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. இந்த உளவு பலூன் சர்ச்சை அடங்குவதற்குள் கடந்த வியாழக்கிழமை அமெரிக்காவின் அலாஸ்கா கடற்கரையில் உள்ள வான்வெளியில் அடையாளம் தெரியாத ஒரு மர்ம பொருள் பறந்து வந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அதனை சுட்டு வீழ்த்தியது. அதேபோல அமெரிக்கா கனடா எல்லையில் உள்ள லேக் ஹூரான் பகுதியில் பறந்த மர்ம பொருளை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது. ஒரே மாதத்தில் நான்காவது தடவையாக வானில் மர்ம பொருள் பறந்துள்ளது. அந்த மர்ம பொருட்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுடன் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சிவில் விமான போக்குவரத்து சேவைகளும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அச்சுறுதல் நிலைமைகளை கருத்தில் கொண்டே குறித்த மர்ம பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. மேலும் கடந்த வாரம் அமெரிக்காவில் பறந்த சீன பலூனை விட இந்த உருண்டை வடிவ மர்ம பொருள் சிறியதாக இருந்தது என்று கனடா பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.